ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பீவிஸ் கம் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்லேயே எப்படி சுலபமாக நெய் பண்ணலாம் அதாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நெய் செய்கிறதுக்கு இந்த மாதிரி பாலாடை எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நான் ஒரு 10 டேஸாக சேர்த்து வச்சது. நீங்கள் வந்து மார்னிங் வந்து நெய் செய்கிறீங்க அப்படின்னா வந்து ஃப்ரீசர்லேருந்து கீழே உள்ள ட்ரேயில் எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி வரும். இப்போ இதை மிக்சியில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். நீங்கள் ஐஸ் கியூப் போட்டிருந்தாலும் போட்டுக்கலாம். நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால வந்து நான் ஐஸ் கியூப் போடலாம், ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நல்லா பல்ஸ் கொடுத்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் 3-4 தடவை பல்ஸ் கொடுத்தாலே போதும், நம்மளுக்கு வந்து வெண்ணெய் ரெடி ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நீங்கள் பல்ஸ் கொடுத்து அடிச்சிங்க அப்படின்னா வெண்ணெய் மேலே திரண்டு வந்துடும். இப்போ இதை நம்ம தனியாக பிரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க, அதில் வந்து நம்ம மோர் மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெண்ணெய் வந்து கையால் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அதில் உள்ள வாட்டர் எல்லாமே வந்து நல்லா ட்ரைன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இதை வந்து அப்படின்னு வந்து நம்ம ஐஸ் வாட்டரில் வந்து போட்டுருணும். நீங்கள் ஐஸ் வாட்டரில் போடுறதுனால வந்து வெண்ணெய் வந்து மெல்ட் ஆகாது. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. அதனோட வாட்டர் எல்லாமே வந்து நல்லா ட்ரைன் பண்ணிட்டு இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து வீட்டுக்கு தேவையான அளவு பட்டர் வந்து எடுத்துக்க போகிறேன். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கெட்டு போகாது. நம்ம மிச்சம் இருக்கிற வெண்ணெயில் வந்து நம்ம நெய் செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. நெய்யெல்லாம் செய்யும் போது இந்த மாதிரி இரும்பு கடாய் பயன்படுத்துங்க. இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரை வந்து போட்டுக்கலாம். அடுப்பு நல்லா சிம்ல வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. அடுப்பு மட்டும் வந்து நல்லா சிம்ல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஓரங்களை வந்து எடுத்து எடுத்து விடுங்க. எப்படி நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல முக்கவாசி வந்து நெய் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து முருங்கை இலை இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். நான் முருங்கை இலை கிடைக்கல, அதனால் போடலை. முருங்கை இலை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நல்ல மணமாக இருக்கும். அந்த நுரையெல்லாம் வந்து அடங்கினதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா அந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்து அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க.
நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றிக்கோங்க. நான் நைட் ஃபுல்லும் இந்த மாதிரி லைட்டாக கேப் போட்டு மூடி வச்சுருக்கேன். நீங்கள் ரொம்ப வந்து டைட்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து வெயித்து உள்ள வந்து தண்ணி உருந்துடும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக மட்டும் மூடி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நல்ல எல்லோ கலரில் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். கடைகளில் வந்து அதிக விலை கொடுத்து வாங்காமல் வீட்லேயே வந்து ரொம்பவே சுலபமாக பண்ணிடலாம். கடைகளில் வந்து விற்கிறது வந்து சுத்தமான நெய்யாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த மாதிரி நம்ம வீட்டில் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பிவி ஹோம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.